அசைவ பிரியர்களுக்கு மீன் நண்டு இறால் போன்ற உணவுகள் என்றால் கொள்ளை பிரியம்தான் இப்படியான அசைவ பிரியர்கள் அதிகம் விரும்புவது கடல் விரால் மீன்களைத்தான் அவர்களுக்கு விருந்து படைக்க நாட்டிலேயே முதன்முறையாக காரைக்காலில் கடல் விரால் மீன்கள் கூண்டு அமைத்து வளர்க்கப்பட்டு வருகின்றன அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு இதோ மத்திய அரசின் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் ராஜீவ்காந்தி நீர்வாழ் உயிரின வளர்ப்பு ஆராய்ச்சி மையத்தின் கிளை காரைக்காலில் இயங்கி வருகிறது இங்கு கடல் நீரை கொண்ட குட்டையில் கடல் விரால் மீன்கள் கூண்டு வைத்து நாட்டிலேயே முதன்முறையாக சோதனை முறையில் வளர்க்கப்பட்டு வருகின்றன திருவனந்தபுரம் அடுத்த பொழியூர் என்ற பகுதியிலிருந்து 400க்கும் மேற்பட்ட கடல் விரால் மீன் குஞ்சுகள் கொண்டுவரப்பட்டு கூண்டு வைத்து வளர்க்கப்பட்டு வருகின்றன 10 மாதங்களில் 5 கிலோவிலிருந்து 8 கிலோ வரை எடை கூடும் இம்மீன்கள் கிலோ 400 ரூபாயிலிருந்து 800 ரூபாய் வரை விலை போகும் என்று கூறப்படுகிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் முட்டத்திலெல்லாம் நம்ம இது கடலிலே கூண்டு போட்டிருக்கின்றது கடல் விரால் கடல் மீன் பட் இங்கே இந்த பிராக்கிஷ் வாட்டரில் அதாவது கடல் நீரும் ஒரு நீரும் மிக்ஸ் பண்ணதுனால எப்படி இருக்கும்ன்றது நம்ம கொஞ்சம் ட்ரயலுக்காய்ட்டு இங்கே போட்டிருக்கிறது இப்போ நம்ம 40 கிராமில் இங்கே எடுத்துகிட்டு வந்த இந்த மீன்களெல்லாம் இப்போ ஒரு 200 கிராம் 250 கிராம் அளவில் வந்திருக்குது கண்டிப்பாயிட்டும் இது சக்சஸ் ஆயிருந்தால மக்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல் ஆகிடும் மீன் பிரியர்களால் விரும்பி ருசிக்கப்படும் கல் நண்டு கொடுவா மீன் மற்றும் கடல் விரால் மீன் வளர்ப்பு குறித்த பயிற்சியும் இங்கு அளிக்கப்படுகிறது இதில் தமிழகம் மட்டுமின்றி கேரளா ஆந்திரா கர்நாடகா மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து மாணவர்களும் விவசாயிகளும் பயிற்சி பெற்று வருகின்றனர் రాజీవ్గాంధీ సెంటర్ ఫర్ ఆక్వాకల్చర్ కి నేను ట్రైనింగ్ పర్పస్ ఇక్కడ చూడడానికి విజిట్ చేయడానికి వచ్చాను ఇక్కడ సీ బాస్ కోబియా మడ్ క్రాబ్ ఇక్కడ ఇండియాలో ఫస్ట్ జరుగుతుంది అసలు తక్కువ టైంలో ఎక్కువ గ్రోత్ వచ్చి చాలా యాక్టివ్గా ఉన్న స్పీసీస్ని ఇక్కడ చూస్తున్నాం ఇప్పుడు కాళంజీ మత్స్యం మోద പിന്നെ ഞണ്ട് മുതലായവയുടെ കൃഷിയാണ് നടക്കുന്നത് വളരെ നല്ല രീതിയിലാണ് ഈ ഒരു ഫാം പ്രവർത്തിച്ചു പോകുന്നത് 40 ഗ്രാമിൽ നിന്നും 250 ഗ്രാം ഈ മത്സ്യം വിവിധ ഭാഗങ്ങളിലേക്ക് കൃഷി നടത്തി നമുക്ക് വളരെ ലാഭകരമായ ഒരു നേട്ടം കൈവരിക്കാൻ കഴിയും എന്ന് വിശ്വസിക്കുന്നു இவங்க நிறைய ஐடியாஸ் கொடுக்குறாங்க எப்படி வளர்க்குறது எப்படி தீவனம் கொடுக்கறது எப்படி அதை பிடிக்கிறது எந்த மாதிரி ஏதாவது நோய் வந்தால் எந்தெந்த மருந்து யூஸ் பண்ணுறது அப்புறம் வந்து எப்படி தண்ணி ப்ராப்ளம் வந்தால் தண்ணி எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி நல்ல நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க கடல் நீரை கொண்டு 2 மீட்டர் நீளமும் 2 மீட்டர் அகலமும் உள்ள இடத்திலேயே கடல் விரால் மீன்களை வளர்க்க முடியும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் கடல்வாழ் உயிரின பிரியர்களுக்கு இந்த மீன் வளர்ப்பு முயற்சி இனிமையான செய்திதான் அதிக விலைக்கு போகும் இம்மீன் வகைகள் 2 மீட்டர் ஆழமும் 2 மீட்டர் அகலமும் 2 மீட்டர் நீளமும் இருந்தால் போதும் இவ்வகை மீன்களை வளர்த்து அமோக லாபம் பெறலாம் இந்த மீன் பிரியர்களுக்கு இவ்வகை மீன் கிடைத்தால் போதும் கலைஞர் செய்திகளுக்காக நாகப்பட்டினத்திலிருந்து எஸ் ரமேஷ்